ஹே கைஸ், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட் இந்தமாதிரி ஜாப் ரோலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அது வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு ஜாப் ரோலாக இருக்கும். அதுக்கு வந்து அதிகமான பேக்கேஜ் கொடுப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் தெரியும். பட் சில ஜாப் ரோல்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. பட் அந்த ஜாப் ரோலுக்கு வந்து ரொம்ப அதிகமான டிமாண்டாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து அதிகமான பேக்கேஜும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜாப் ரோல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பவர் பிஐ டெவலப்பர். கரண்ட் மார்க்கெட்டில் பவர் பிஐ டெவலப்பர்ஸ்க்கு 5 இயர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 12 லேக்லேருந்து 24 லேக் பேன வரைக்கும் பேக்கேஜ் கொடுத்து எடுத்துட்டுருக்காங்க. அண்ட் எனக்கு வந்து கோடிங்ஸ் இன்ட்ரெஸ்ட்டில் எனக்கு வந்து ரொம்ப பேசிக்கான கோடிங் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து பேக்கேஜும் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா பவர் பிஐ இஸ் த பெஸ்ட் ரோல். நான் நாகர்கோயில் அந்த பவர் பிஐ டெவலப்பருக்கு சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 5000+ ஜாப்ஸ் வந்து ஷோ பண்ணிச்சு. அதே 0 எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஃபில்டர் பண்ணி ஃப்ரெஷர்ஸ்க்கு எவ்வளோ ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 120+ ஓப்பனிங்ஸ் வந்து இருந்துச்சு. அண்ட் லைட் கேஸ் போஸ்ட் பண்ண டேட்டால 3,25,000 மேலே ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு 12 மந்த்ஸில் வந்திருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பவர் பிஐ டெவலப்மெண்ட்க்கு. ஸோ இந்த பவர் பிஐ டெவலப்பர்னா என்ன, அந்த பவர் பிஐ டெவலப்பருக்கு என்னென்ன விஷயம் லேர்ன் பண்ணும், அது எப்படி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணும், அண்ட் மார்க்கெட்டில் ஒரு ஃப்ரெஷர் என்னென்ன விஷயம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. திஸ் இஸ் அபின், நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியர். வெல்கம் டு மை சேனல். டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் கிரேட் லேர்னிங். மோர் ஆன் தட் லேட்டர், லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். இந்த பவர் பிஐயில் வந்துட்டு நிறைய ஜாப் ரோல்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகும். அதில் வந்து மெயினாக ஸ்பிளிட் ஆக ரெண்டு ஜாப் ரோல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பவர் பிஐ ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பவர் பிஐ டெவலப்பர். ஸோ இந்த பவர் பிஐ ஸ்பெஷலிஸ்ட்டுக்கும் பவர் பிஐ டெவலப்பருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் பிஐ அப்படிங்கிற டூல் வந்து மோஸ்ட்லி வந்து விஷுவலைசேஷன் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் வந்து ஒரு டேட்டா அவங்கள்ட்ட இருக்குது, ஒரு மேனிபுலேட்டட் டேட்டா அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னா அதை பிஸ்னஸ் பீப்புள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது நீங்கள் வந்து விஷுவலைசேஷனாக காமிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டூல் தான் பவர் பிஐ. ஸோ அந்த பவர் பிஐயில் நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் உங்களுக்கு ஏற்றமே ஒரு கஸ்டமைஸ்டான ப்ரெசன்டேஷனை கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஆர்கிடெக்சர் லெவல் ஒர்க் அண்ட் கிளவுட் பேஸ்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பவர் பிஐ டெவலப்பர்ஸ் பண்ணுவாங்க. இந்த பவர் பிஐ ஸ்பெஷலிஸ்ட் எது மெயினாக பண்ணுவாங்க அப்படின்னா விஷுவலைசேஷன் மட்டும் பண்ணுவாங்க. லைக் இப்போ ஒரு மேனிபுலேட்டட் டேட்டா கொடுத்தாங்க அப்படின்னா அதை பவர் பிஐ யூஸ் பண்ணி பிஸ்னஸ் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டேட்டாவை கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அதை வந்து மெயினாக இந்த பவர் பிஐ ஸ்பெஷலிஸ்ட் வந்து பவர் பிஐ அனலிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. பட் நீங்கள் பவர் பிஐ லேர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஜஸ்ட் நீங்கள் வந்து பவர் பிஐ மட்டுமே லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா கரண்ட் மார்க்கெட்டில் அதுக்கு மட்டுமே ஓப்பனிங் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்குது. இது கூட அடிஷனல் சில விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறீங்க, அடிஷனல் சில கான்செப்ட் நீங்கள் கற்றுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி என்ன விஷயங்கள் லேர்ன் பண்ணும், அது எப்படி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பவர் பிஐ நீங்கள் லேர்ன் பண்ணும்போது நீங்கள் வந்து 6 ஸ்டெப்ஸாக லேர்ன் பண்ணணும். ஃபஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸல் வந்து ஒரு இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் நீங்கள் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் பவர் பிஐ போகும்போது அங்கே இருக்க கான்செப்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸல் நீங்கள் யூஸ் பண்ணதே இல்லை, எக்ஸல் ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு வியூ பண்ணி மட்டும் தான் பார்ப்பீங்க, அதை நீங்கள் ஃபார்முலாஸாக யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் இனிஷியலாக வந்து எக்ஸல் லேர்ன் பண்ணிக்கிறது பாருங்கள். இந்த மாதிரி பேசிக் ஆஃப் எக்ஸல் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்க சில வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸல் லேர்ன் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பவர் பிஐ, அந்த பவர் பிஐ டூவில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், அது என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் தென் அதில் நீங்கள் ஒரு மேனிபுலேட்டட் டேட்டாவை எடுத்து நீங்கள் ஓனாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கிரியேட் பண்ணி விஷுவலைசேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். அப்படி நீங்கள் கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் அடிஷனல் சில கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணும்போது அதை நீங்கள் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூல கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எக்ஸல் லேர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பவர் பிஐ டூல நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், அது என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் அடிஷனல் சில கான்செப்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இனிஷியல் லெவலாக ஜாப் வந்து ட்ரை பண்ணும்போது அந்த இன்டர்வியூ கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ப்ராப்பராக ஆன்சர் பண்ண முடியும். அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இடிஎல், எக்ஸ்ட்ராக்ட் டிரான்ஸ்ஃபார்ம் லோட். ஸோ இந்த ஒரு இதை பேஸ் பண்ணிருக்கக்கூடிய டூல்ஸ் நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த ப்ராசஸ் எப்படி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டைட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு டேட்டா எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எப்படி நீங்கள் லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு இந்த விஷயத்தில் நீங்கள் தெரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் நீங்கள் இனிஷியலாகவே கற்றுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸ். டாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இது ஒரு காம்ப்ளிகேட்டான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் எக்ஸல் வந்து நீங்கள் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதேமாதிரி நீங்கள் பவர் பிஐயில் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு லாங்குவேஜ் தான் வந்து இந்த டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாக்ஸில் வந்து ஃபங்க்ஷன்ஸ், ஆப்ரேட்டர் அண்ட் கான்ஸ்டன்ட் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணும்போதோ இல்லை வந்துட்டு காலம்ஸ் மெஷர் இந்த மாதிரிலாம் நீங்கள் டேட்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது டாக்ஸ் லாங்குவேஜ் மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது, ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறது அந்த விஷயத்தெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டாக்ஸ் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணும். அண்ட் கரண்ட்டாக இருக்கக்கூடிய பவர் பிஐ வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா குயிக் சர்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து டாக்ஸ் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியல, பட் நீங்கள் வந்து ஒரு ஒரு டேட்டாலேருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபில்டர் பண்ணணும். ஸோ அந்த ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அது நீங்கள் சர்ச் பண்ணாலே அதுக்கேற்ற ஃபார்முலா வந்து கொடுக்குறமே ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலுமே நீங்கள் ஃப்ரெஷராக ஜாப் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்ஸ் லாங்குவேஜ் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுறதுக்காக நீங்கள் இதை கண்டிப்பாக லேர்ன் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம், நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருக்குது, ஸோ அதனால் வந்து நீங்கள் டாக்ஸ் வந்து லேர்ன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக ஜாப் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாகவே உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கேட்பாங்க. அந்த ஒரு ரீசனால இந்த டாக்ஸை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா வேர்ஹவுஸ் கான்செப்ட்.
கண்டிப்பாக நீங்கள் வந்து டேட்டா அனலிஸ்ட்டாக போகிறீங்க, இல்லை பவர்பி அனலிஸ்ட்டாகவே போகிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து இந்த டேட்டா வேர் ஹவுஸ் கான்செப்ட் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை பற்றி நீங்கள் நெக்ஸ்ட்டு லேர்ன் பண்ணணும். அண்ட் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பவர்பியில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு பவர்பியோட சர்வீஸஸை நீங்கள் எப்படி வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஜாப் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும். எங்கேயும் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் இதை பற்றி வீடியோ போஸ்ட் பண்ண சொல்லியிருந்தீங்க, அண்ட் கமெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் டவுட் கேட்ட நிறைய பேர் வந்து காமனாக கேட்ட ஒரு டவுட் பார்த்தீங்கன்னா, நான் பவர் பி டூல் வந்து லேர்ன் பண்ணேன், ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆக மாட்டேங்குது, இன்கேஸ் ஸ்கெடியூல் ஆனாலுமே அடி கிராக் பண்ண முடியல, ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் வந்து மெயினாக பண்ண மிஸ்டேக் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பவர்பி டூல் மட்டுமே அவங்க லேர்ன் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு அடிஷனல் அவங்க கான்செப்ட்ஸ் எதுவுமே லேர்ன் பண்ணாமல் இருக்கிறது ஒரு மிஸ்டேக் நான் திங்க் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பவர்பி டூல் மட்டுமே லேர்ன் பண்ணாமல் அதுக்கு அடிஷனல் இந்த டேட்டா வேர் ஹவுஸ் கான்செப்ட் அதுக்கப்புறம் வந்து இடிஎல் கான்செப்ட்லாம் லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இன்டர்வியூ வந்து கிராக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்தமாதிரி அடிஷனல் கான்செப்ட்ஸே லேர்ன் பண்ணுறதுக்கு பாருங்க. ஸோ நீங்கள் இனிஷியலாக ஒரு ஜாப் எடுக்கணும், இல்லை டேட்டா அனலிஸ்ட் ஆக போகிறீங்க, இல்லை வந்து டேட்டா சயின்டிஸ்ட்டு போக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கரியரை இந்த பவர் பிஐலேருந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். இதே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ டேட்டா சயின்டிஸ்ட் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சு, லைக் இந்த விஷுவலைசேஷன் தெரிஞ்சிருக்கும், டேட்டா மேனிப்புலேஷன் தெரிஞ்சிருக்கும், அண்ட் டேட்டா அனலிஸ்ட் பண்ணுற எல்லா கான்செப்ட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது இல்லாமல் அடிஷனலாக வந்து டேட்டா சயின்ஸுக்கு பேஸ் பண்ண ஒரு அல்காரிதம்ஸை யூஸ் பண்ணுறது, எந்த மாதிரி ஒரு ஃபார்முலாஸை அந்த பிஸ்னஸ் நீருக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினச்சிங்க, நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணணும் இந்த பவர் பிஐயில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுமாதிரி உங்களுக்கு வந்து டேட்டா அனலிஸ்ட் ஜாப்புக்கு வந்து போகணும், பட் வந்து எனக்கு ஆன்லைனில் லேர்ன் பண்ணுறது செட் ஆகலை, இன்கேஸ் நான் லேர்ன் பண்ணாமல் எனக்கு வந்துட்டு இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆக மாட்டேங்குது அப்படின்னு திங்க் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பெய்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். அந்தமாதிரி ஜாயின் பண்ணுற பெய்ட் கோர்ஸ் வந்து மோஸ்ட்லி எனக்கு வந்து ஆன்லைனில் தான் இருக்குது, ஆஃப்லைனில் எதுவுமே. நான் ஆஃப்லைனில் லேர்ன் பண்ணால் நான் வந்து லேர்ன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், எனக்கு டவுட் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறது எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கிரேட் லேண்டில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இது வந்து சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் இந்த லொக்கேஷன்லாம் ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்குது, நீங்கள் டேரெக்டாக போய் அந்த இடத்துல லேர்ன் பண்ண முடியும். நீங்கள் லேர்ன் பண்ணும்போது அங்கே இருக்க சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அவங்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். இந்த டேட்டா அனலிஸ்ட் கோர்ஸ்லாம் அவங்க என்ன டீச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேசிக் ஆஃப் எக்ஸல் வந்து டீச் பண்ணுறாங்க, அண்ட் தென் வந்து எஸ்கியூஎல், பைத்தன் வந்து டீச் பண்ணுறாங்க, அண்ட் டெபிள் வந்து டீச் பண்ணுறாங்க. அண்ட் இதெல்லாமே கம்பைன் பண்ணி டெபிள் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் கான்செப்டே உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறாங்க. டெபிள் வந்து ஒரு பாப்புலரான டூல் தான். நீங்கள் டேட்டா அனலிஸ்ட்டாக அவங்க கரியர் ஸ்டார்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணால் அந்த மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 10 கேரண்டட் இன்டர்வியூ வந்து ஸ்கெடியூல் பண்ணி தருவாங்க, விச் மீன்ஸ் உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் முடிச்ச உடனே ஜாப் கிடச்சிடும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த இடத்துல உங்கள் கரியர் நீங்கள் வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண முடியும், லைக் வந்து நான் ஒரு 2020 பாஸ் அவுட், 2019 பாஸ்ட் அவுட், எனக்கு இப்போ வந்து எந்த ஜாப்மே ஸ்கெடியூல் ஆக மாட்டேங்குது, நான் டிகிரி முடிச்சு ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஆயிடுச்சு, ஸோ எனக்கு வந்து இப்போ இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு கோர்ஸ் மூலமாக நீங்கள் உங்கள் இன்டர்வியூ வந்து ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இன்டர்வியூ கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல பேக்கேஜில் ஜாப் அப்படிங்கிறது கிடைக்கும். கிட்ட ஆல்மோஸ்ட் 2000+ கம்பெனிஸ் வந்து டைப்பில் இருக்கிறாங்க, அதனால் உங்களுக்கு ஒரு 10 இன்டர்வியூ வந்து ஸ்கெடியூல் பண்ணி தரது உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணலை. ஸோ நீங்கள் ஒரு பெய்ட் கோர்ஸ் போகணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் வந்து ஆஃப்லைனில் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டியூட்டை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்குது, உங்கள் டீச் பண்ணது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூவான விஷயமா இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணிங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் திங்க் பண்ணுறேன். அப்படி இந்த வீடியோவில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீச் பண்ணால் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து அபின் அஃபிஷியல் 2020. அண்ட் அதுமே உங்களுக்கு வந்து என்ன டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, சீ நெக்ஸ்ட் வீடியோ, பாய்.